இந்த சித்தன் யார், இந்த அகத்தியன் யார் அப்படின்னு கேட்கும்போது, உலகத்தினுடைய முதல் சித்தன் என்று சொன்னால் முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானுடைய தலை மாணவனாக இருக்கின்ற அகத்திய பெருமான். இந்த முருகப்பெருமான் உலகத்திற்கு எதை தந்தார்? மனிதன்தானே தெய்வமானான், மனிதன்தானே கடவுளானான் என்று சொன்னார்கள். எப்பொழுது மனிதன் கடவுளாக மாற முடியும் என்று கேட்டால், அழகாக முருகப்பெருமான் வாழ்ந்து நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார். சுவாமிஜி சொன்னதைப் போல, தொடாத துறைகள் இல்லை, தொட்ட துறைகள் அத்தனையிலையும் வெற்றியை கண்டவர்கள் சித்தர்கள். இந்த ஆற்றல் எங்கே இருந்து வந்தது? இதை தொல்காப்பியம் சொல்கிறது, மூவகை காலமும் அறிவின் அறிவன் என்று தொல்காப்பியம் சொல்கிறது என்று சொன்னால், முக்காலத்தையும் உணர்கின்ற ஆற்றல் சித்தனுக்கு இருக்கிறது. அதனாலதான் அந்த சித்தர்களை கலியுகத்திலே வணங்குங்கள் என்று சொன்னார்கள். ஒவ்வொரு யுகத்திற்கும் ஒரு சிறப்பு. ஒரு யுகத்திலே யாகத்தினால் முக்தி, ஒரு யுகத்திலே யோகத்தினால் முக்தி, ஒரு யுகத்திலே தானத்தினால் முக்தி, கலியுகத்திலே எதனால் முக்தி என்று சொன்னால், எவன் ஒருவன் சித்தனுடைய நாமத்தை சொல்லுகிறானோ, எவன் ஒருவன் சித்தனை வணங்குகிறானோ, அவன் வாழ்க்கையிலே வெற்றி பெறுவான், முக்தி அடைவான் என்பதை சித்தர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு பழனிமலையிலே நாம் முருகனை பார்க்கின்ற போது, எண்ணற்ற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் அங்கே பார்க்கிறார்கள். காலையிலே போகின்றவன் சொல்லுகிறான், ஆஹா, முருகப்பெருமான் மிக அழகாக ராஜ அலங்காரத்திலே நான் பார்த்தேன் என்று சந்தோஷப்பட்டுக் கொண்டு வெளியே வருகிறான். அடுத்து இன்னும் சில மணித்துளிகளிலே செல்கிறான், முருகன் கோவணத்தாண்டியாக நின்று கொண்டிருக்கிறான். ஐயோ, நான் முருகனை கோவணத்தாண்டியா பார்த்தனே, அப்படி பார்த்தபோது நான் ஒண்ணுமே இல்லாத போ ஆயிருவனோ அப்படின்னு சொல்லி வேதனைப்படுகின்ற மக்கள் கூட்டத்தையும் அறியாமையை நான் பார்க்கிறேன். முருகன் ராஜ தரிசனத்திலே பார்த்தவனுக்கு அள்ளி அள்ளி தருவேன் என்றும், கோவலத்தாண்டியாக பார்ப்பனருக்கு ஒன்றுமே தரமாட்டேன் என்றும் என்றைக்குமே முருகன் சொல்லவில்லை. முருகனுடைய காட்சி நமக்கு எதை காட்டுகிறது தெரியுமா? இன்று இருப்பது நாளை இல்லையடா என்பதை உலகத்திற்கு உணர்த்துவதற்காகத்தான் அங்கே கோவலத்தாண்டியாக இருக்கிறான் என்று சொன்னால், எப்பொழுது நீயும் என்னை போல பற்றுக்களை எல்லாம் துறக்கிறாயோ, அப்பொழுது நீயும் கடவுளாகா என்பதை உன்னத தத்துவத்தை உலகத்திற்கு சொன்னவன் தண்டாயுதபாணியாக இருந்து கொண்டு அந்த முருகப்பெருமான். முருகன் உலகத்தினுடைய முதல் சித்தனாக இருந்து நம்மை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கிறான் என்று சொன்னால், அந்த சித்தன் மீது நம்பிக்கை வையுங்கள். அந்த நம்பிக்கை தான் நற்பொருள் கொடுக்கும் என்று கண்ணதாசன் சொல்லுவதைப் போல, நம்புக நம்புக நம்புக, செத்த பின்ன உயிர்கள் சேருவது எங்கே என்பது தெரியும் வரை நீ தெய்வத்தை நம்பு என்று சொன்னானே, தெய்வம் இருப்பது எங்கே என்று பார்த்தால் அருமையாக சொல்லுகிற போது சொல்வார், எல்லா உயிர்களிலும் இறைவன் இருக்கிறான். நம்பிக்கை நம்பிக்கை என்று சொன்னாரே, கடவுளை நம்பு, அகத்தியரை நம்பு, சித்தனை நம்பு, அவன் நமக்கு வழிகாட்டுவான் என்று சொன்னால் ஆழமான நம்பிக்கை தான் நமக்கு.